ஆக்டர் பாக்யராஜ் சார் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவரோட முன்னாள் மனைவி மற்றும் முதல் மனைவியான பிரவீனா அவர்களை பற்றி ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1970 தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாக இருந்தவங்க தான் பிரவீனா. ஆனால் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் அந்த ஒரு படத்தில் கிடைக்கல. ஏன் டைட்டில் கார்டில் கூட இவங்களோட பேர் போடலை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் 1975 1980 ஏகப்பட்ட மலையாள படங்கள் பிரவீனா அவர்கள் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த அத்தனை படங்கள்லையுமே அவங்க செகண்ட் ரோல் தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் குட்டி குட்டி கேரக்டர் தான் பண்ணியிருந்தாங்க. பிரவீனாவும் பாக்யராஜும் ஒரு சேர சினிமாவில் சேர ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் பெரியாளா வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கு. அந்த ஒரு நட்புனால தான் பாக்யராஜ் சார் படம் இயக்கியிருந்த பாமா ருக்மணியில் செகண்ட் ஹீரோயினா முதல் முறையாக அறிமுகமாக இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு படங்களும் நிறைய அளவில் வரப்போனுச்சு. அண்ட் இதனால இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருந்த நட்பு காதலா மாறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட சினிமா வாழ்க்கையும் சரி கல்யாண வாழ்க்கையும் சரி ரொம்பவே நல்லபடியாக தான் போய்கிட்டு இருந்திருக்கு. அன்டில் பிரவீனா அவர்களுக்கு மஞ்சள் காமாலை வர வரைக்கும். பிரவீனா அவர்களோட 25வது வயசில் அவங்களுக்கு மஞ்சள் காமாலை வந்திருக்கு. அந்த நோயினால ரொம்பவே அவதிப்பட்டு வந்த அவங்க இறந்து போயிருக்காங்க. அவங்களோட மறைவு பாக்யராஜ் சாருக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் இருந்திருக்கு. ஏன்னா ஒரு ஒய்ஃபாக மட்டும் கிடையாது, அவர் கஷ்டப்படுற காலத்தில் ஒரு நண்பியாகவும் பொருளாதார ரீதியாக நிறைய ஹெல்ப்பும் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நல்லா இருக்க நேரத்தில் அவங்க கூட இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு அவர் ஏகப்பட்ட நாள் வருத்தப்பட்டிருக்காராமா. இன்றளவும் பாக்யராஜ் சாரோட ஆஃபீஸ் ரூமில் அவங்களோட முதல் மனைவி ஃபோட்டோ இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் பார்த்திபன் அவர்கள் ரீசெண்டாக சேரன் அவர்களோட மூத்த பொண்ணோட கல்யாணத்துக்கு தன்னோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. இதில் என்னப்பா இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பல வருடங்களாகவே சேரனுக்கும் பார்த்திபனுக்கும் ஒரு கோல்டு வார் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சேரன் அவர்கள் இயக்கிய பாரதி கண்ணம்மா படத்தில் பார்த்திபன் அவர்கள் தான் நடிச்சிருந்தாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த கூட்டணி மறுபடியும் வெற்றி கொடிகட்டு அப்படின்னு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. இதில் வெற்றி கொடிகட்டில் பார்த்திபன் அவர்கள் காமெடி போர்ஷன்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் சேரன் அவர்களோ எங்கே அந்த காமெடி போர்ஷன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகி இதை சொன்ன பார்த்திபனுக்கு கிரெடிட்ஸ் போயிருமோ அப்படின்னு ஒரு கிளாஷ் வந்திருக்கு. அப்பையிலிருந்தே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே சின்ன சின்ன கிளாஸ். அண்ட் இதோட ஒரு வெளிப்பாடா ஒரு முறை சேரன் அவர்கள் ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு குப்பை படம் பார்த்தேன், அது பார்த்திபன் படமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனாலேயே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள மிகப்பெரிய மனஸ்தாபம் இருந்துச்சு. அண்ட் அதே போல பார்த்திபன் ஒரு மேடையில் சேரன் ஒரு மிகப்பெரிய இயக்குனர், அதுல எந்த தவறுமே கிடையாது, ஆனா அவரு மத்தவங்க மனசை புரிஞ்சுக்காம டக்குன்னு வார்த்தையை விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனால சேரன் சாருக்கும் சரி பார்த்திபன் சாருக்கும் சரி சரியா ஒத்து போகாம தான் இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையுமே மறந்து இப்ப மறுபடியும் நல்லபடியா பேசி வந்துட்டு இருக்காங்க. அதோட ஒரு வெளிப்பாடா தான் சேரன் சாரோட பொண்ணு கல்யாணத்துக்கு பார்த்திபன் சார் தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நேரடியாக போக முடியல அப்படின்னாலும் இதன் மூலமா தெரிவிச்சது அவங்களோட ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.